ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேஎல் தான். எஸ், யூ மும்பா புல்ஸ் கிட்ட ஜெயிச்சிட்டாங்க 38-37. ஸோ லைட்டாக ரிவ்யூ டச் பண்ணிவிட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன பேசினாங்கன்னு சொல்லிடுறேன். நிறைய பேர் குறைப்பட்டுக்கிட்டீங்க, வெறும் தலைவாஸ் தான் பேசுவேன்னு. ஸோ பெங்களூர் புல்ஸ் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் இருந்தால் கண்டிப்பாக பேசுவோம். மேட்ச் கடைசி வரைக்கும் எங்கே வேணால் போயிருக்கலாம். பருத்தி இப்போ லாஸ்ட் ரெண்டு எம்டி ரைட் எடுத்தது, ஒன்று அவர் வந்து இட் வாஸ் ஃபோர்ஸ்ட் டு டூ ஆர் டை. அதனால் சுஷில் படர் அவுட் ஆனது ஒன்று. 39th minutes சூப்பர் டேக்கிள் யூமும்பா ஒன்று பண்ணாங்க, ரெண்டு பாயிண்ட் கிடச்சிது அவங்க. சுஷில் அவுட் ஆகிட்டார், அங்கே தான் மிஸ்கால்குலேஷன் ஆச்சு. இது பார்க்கும்போதே தெரிஞ்சுது அவங்க ஒன்றுலேயும் டை கூட ஆக்கியிருந்துருக்கலாம். ஈஸியாக எடுத்துக்கிட்டு கடைசி ரெண்டு நிமிஷம் விட்டாங்களோன்னு தோணுச்சு. நீங்கள் நினைக்கிறீங்க அதை பற்றி அதை சொல்லுங்கள். பருத்தி இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வந்தார் விளையாட, பட் சூப்பர் டென் எடுத்துட்டார். சுஷில் ஒரு 6, அஜிகே பவர் 2, அக்ஷய்தால் எடுக்க முடியல. அந்த சைடு அஜித் சௌஹான் 10, எல்லா மேட்ச்லேயும் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்புறம் மஞ்சித்லாம் 9 பாயிண்ட் எடுக்கிறாருன்னு பாருங்கள், இவங்க டிஃபென்ஸ் எவ்வளோ வீக்காக இருக்குன்னு. ரைட், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போயிடுவோம். ஃபஸ்ட்டு பர்தீப் ஒரு கேள்வி தான் கேட்டாங்கன்னா, பர்தீப் அப்புறம் நிறைய மேட்ச்க்கு அப்புறம் வந்திருக்கேன், நீ ஃபிட்டாக இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க டக்குன்னு. ஆமாம், நான் ரொம்ப நல்லா ஃபிட்டாக இருக்கேன் நான். இன்றைக்கி ஐ ட்ரைட் மை பெஸ்ட்டு, பட் ஜெயிக்க முடியல. வர மேட்ச்லாம் இன்னும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னாரு. அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார், கொண்ட சூப்பர் டென்னு ஹாப்பியான என்ன ஹாப்பி சூப்பர் டென் மேட்ச் தோத்துட்டோமே, அண்ட் பிகாஸ் ஆஃப் போனஸ் பாயிண்ட் நிறையா கொடுத்துரு ஸ்டார்டிங்கில், அதனால தான் தோத்தோன்னு அவர் சொன்னார். அவர் அப்படியே ஓரமாக வச்சுருவோம், அவங்க கோச்சுக்கு வருவோம். கோச்சு ரொம்ப வருஷமாக அவர் தான் கோச்சு. ஸோ அவரை கேட்டாங்க, என்ன கோச் லாஸ்ட் 5 நிமிஷத்தில் நீ 2 சப்ஸ்டியூட் பண்ணிய பேக் டு பேக், என்ன ஸ்ட்ராட்டஜி இது கொஞ்சம் சொல்கிறது அப்படின்னு. அவர் பதில் சொன்னார், டிஃபெண்டர் அவுட் ஆயிட்டாங்க, ஸோ அதனால் நான் ஒரு டிஃபெண்டர் நவீன உள்ளே அமிச்சேன். அஜிங்கே பவர் வர நீங்கள் சரியாகவே விளையாடலை, ஸோ அதனால் மாற்ற வேண்டியது. அண்ட் அக்ஷித் கூட நீங்கள் அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணல, கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், பட் பண்ணாதனால தான் அந்த அவங்க மேட்ச் தோத்துட்டு வந்தார். அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார், நல்லா தான் விளாண்டிங்க, 10 போனஸ் பாயிண்ட் வரும்போது ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்டீங்க, நீங்களும் விட்டீங்க, அது என்னது அது கொஞ்சம் சொல்லுங்கள் அதை பற்றினு. அவர் சொன்னாங்க, ஆமாம் நாங்கள் ஸ்டார்டிங்கில் கூச்சி கல்த்தியாக்கி, ஆனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டோம். மஞ்சித் வந்து 3-4 போனஸ் எடுத்துகிட்டு போகிறாருன்னா பாருங்கன்னு அவரே கொஞ்சம் கிண்டலை தான் சொன்னார். மஞ்சித் 3-4 போனஸ் எடுத்துகிட்டு போனார், அந்த போனஸ்லாம் கொடுக்காம கவர் உள்ளே வந்து அட்டாக் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அவர் அவுட் பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் பர்தீப்பும் நிறைய போனஸ் பாயிண்ட் எடுக்க வாய்ப்பு கிடச்சிருந்துருக்கும். அண்ட் பர்தீப் எப்போதுமே பர்தீப் பக்கத்தில் தான் இருக்கார், பார்த்து பார்த்து சொல்கிறாரு. 6-7 ஆப்போனன்ட் இருக்கும்போது ரொம்ப நல்லா விளையாடுவாப்பில், பட் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ 3 பேர் இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிட்டாருன்னு தெரில. ரைடு போயிட்டு வரும்போது பர்வேஸ் பஞ்சுவா லைன்கிட்டே இவரை பிடிச்சி அவுட் பண்ணிட்டாரு. பொதுவாக எப்படிலாம் ஆகாதுன்னு அவரும் ஒரு இன்ட்ரு கொடுத்தாரு, இவரும் ஒரு காரணம்னு. இந்த மாதிரிலாம் அவர் அவுட் ஆனதே கிடையாதுன்னு. அண்ட் 4-5 போனஸ் ஸ்டார்டிங்கில் கொடுக்கலன்னா மேட்ச் வேறு பக்கமாக போயிருக்கோம். அண்ட் நியூ பிளேயர் சன்னி, அவர் புது டிஃபெண்டர் அவங்க விளாண்டார். சன்னி என்ன பண்ணுறது, இட் ஹேப்பன்ஸ், நடக்கும் அந்த மாதிரி கேமில் அப்படின்னு. அப்புறம் பர்தீப்பை கேள்வி கேட்கும்போது நடுவில் இவர் வந்து திரும்ப ஒரு பதில் சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த மேட்ச் டையாக கூட ஆயிருக்கும், பட் 7-8 மேட்ச் ஆல்ரெடி நாங்கள் தோத்துட்டோம், டை ஆகி என்ன ஆக போகுது, இந்த 3 பாயிண்ட் வச்சுட்டு ஒன்று ஜெயிக்கணும் இல்லை தோக்கணும், ஏன்னா 7-8 தோத்துட்டோம். நான் அதுதான் பர்தீப்கிட்ட சொன்னேன். பர்தீப் சொன்னப்பில் கோச் சாப் டைக்கு போகிற மாதிரி இருக்குது, என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. நம்ம டை இல்லை வேணால் மேட்ச் ஜெயிக்கிறது பாருங்கள் அப்படின்னு. பெரிய மிஸ்டேக் எங்கன்னா, அக்ஷித் 28 செகண்ட் வேஸ்ட் பண்ணிட்டார் கடைசியில், அப்புறம் அவுட் ஆகிட்டார். அப்படி அவுட் ஆகுனா மேலே அவுட் ஆகிட்டு வந்துருந்துருக்கலாம். 28 செகண்ட் அவுட் ஆனாலும் எங்களுக்கு இன்னொரு ரைடு எடுக்கிறதுக்கு டைம் இல்லாமல் போச்சு. ட்ரை பண்ணணும்னு நீ மேலே போய் ட்ரை பண்ணியிருக்கணும், 28 செகண்ட் எதுக்கு போய் ட்ரை பண்ணுன்ற மாதிரி வருத்தமாக சொன்னார். இவர் கூட அங்கேருந்து சவுண்டு கொடுத்துருக்கலாம், மன்பிரீத் சிங் ஹரியானா அப்படி தான் சவுண்டு கொடுப்பாரு, போ போ அப்படின்னு. அண்ட் இன்னொரு ரைடுக்கு டைம் கிடச்சிருந்துருங்க எனக்கு, கடைசியில் அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாங்க, அது பார்ட் ஆஃப் த கேம், எங்கள் ரைடுக்கு டைம் கிடைக்கல. சொன்ன டை வேணால் கோ ஃபார் வின்னு. அண்ட் 4-5 டிஃபென்ஸ் இருக்கும்போது நல்ல பாயிண்ட் எடுப்பார், ஆனால் நிறைய சூப்பர் டேக்கில் அவுட் ஆகிட்டோம், பெனிஃபிட் இல்லை எங்களுக்கு டைனால். எனிவே மேட்ச் ரொம்ப நல்லா போச்சு, லக் ஃபெயில்டுன்னு தான் நாங்கள் சொல்லணும், ஆஜ் பேட் லக் தான் அப்படின்ட்டு அவர் முடிச்சிட்டாங்க. இதான் மேக்ஸிமம் 95% கோச் தான் பேசினார். ஒரே ஒரு கேள்வி தான் பர்தீப் நர்வால் கேட்டாங்க, பதில் சொல்லிட்டார். நான் அப்டேட் பண்ணிட்டேன், உங்களுக்கு சொல்லுங்கள். பரிபாத்திரப்படுங்க, இல்லை கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.